நகரின் முக்கிய வீதிகள் வழிபாட்டு தலங்களில் நாம் பார்க்கும் யாசகம் பெறுபவர்கள் பெரும்பாலும் தங்களின் வயிற்று பிழைப்புக்காக மட்டுமே யாசகம் பெறுபவர்களாக இருப்பார்கள். ஆனால் அதையும் தாண்டி யாசகம் பெற்ற பணத்தில் இந்த நாட்டிற்கு ஏதாவது செய்திட வேண்டும் என்று நினைப்பவர்கள் அரிதிலும் அரிது. அந்த வகையில் மதுரையில் மக்களிடம் யாசகம் பெற்று வரும் பூல்பாண்டி முற்றிலும் மாறுபட்டவராகவே திகழ்கிறார். மதுரை தெருக்களில் தினமும் கால் அசரும் வரை நடந்து மக்களிடம் யாசகம் பெற்று பிழைத்து வரும் பூல்பாண்டி கொரோனாவின் பாதிப்பு குறித்து அறிந்ததுடன் யாசகம் தந்த இந்த மக்களுக்கு நாம் ஏதாவது உதவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் யாசகம் பெற்ற பணத்தை சிறுக சிறுக சேமித்து முதலமைச்சரின் கொரோனா நிவாரண நிதிக்கு இதுவரை 90,000 ரூபாய் வழங்கியுள்ளார். இவரின் தன்னலமற்ற சேவையை பாராட்டும் வகையில் சுதந்திர தின விழாவில் சமூக சேவையில் ஈடுபடுவோரை கௌரவிக்கும் பெயரில் 5வது இடத்தை பிடித்த பூல்பாண்டியை நிரந்தர முகவரியும் தொடர்பு எண்ணும் இல்லாத நிலையில் விழாவிற்கு அதிகாரிகளால் அவரை அழைத்து வர முடியவில்லை. இந்நிலையில் சுதந்திர தின விழா முடிந்து 2 தினங்களுக்கு பின்பு மதுரை ஆட்சியரிடம் 9வது முறையாக 10,000 ரூபாயை வழங்க வந்த பூல்பாண்டியை தனது அறைக்கு அழைத்த மதுரை மாவட்ட ஆட்சியர் திரு வினய் பூல்பாண்டிக்கு சிறந்த சமூக சேவையாளர் விருதும் சான்றிதழும் வழங்கி கௌரவித்தார். கொரோனாங்கிறது எப்படின்னா பள்ளிக்கூடத்தை விட இது வந்து இந்த பணம் வந்து முக்கிய அவசியமாக இருக்குது. ஜனங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்புறம் போக்குவரத்து ஜனங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தொழில் இல்லை, வேலை இல்லாமல் திண்டாடுறாங்க. அப்போ நம்ம மட்டும் இந்த பணத்தை ஒரு ஆள் இந்த பணம் எதுக்கு வச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு இந்த பணத்தை கொடுக்கறதுக்கு வந்தேன். கை நிறைய பணம் இருந்தும் கொடுக்க மனம் இல்லாது வாழும் மனிதர்கள் மத்தியில் யாசகம் பெற்ற பணத்தை மீண்டும் மக்களுக்கே நிவாரண உதவியாக வழங்கி வரும் பூல்பாண்டியை வாழும் கலியுக பாரி என்றால் அது மிகையில்லை. மதுரையிலிருந்து ரகுராஜா.